நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 23 பிப்ரவரி 2024. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சென்செக்ஸ்ல எக்ஸ்பிரி அப்படின்றனால நம்ம சென்செக்ஸ்ல ஆப்ஷன்ஸ்ல ஒரு ட்ரேட் பார்த்துடலாம். தொடர்ச்சியாக லைவ் டெமோஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு சென்செக்ஸ்ல ஒரு ட்ரேட் எடுத்து நம்ம ஏதாவது ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்களும் என்னை போலவே ட்ரேடிங்கை தோங்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் இருப்பது அவசியம். அந்த டிமெட் அக்கௌண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சிறுதாயந்தி லோன் அப்சாக்ஸ் மற்றும் மேலிஸ்பிளோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவோ அதோட லிங்க் செலக்ட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பர்பஸ்க்காக இல்லைனாலும் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய முதலீட்டை இப்பிருந்தே தூங்குவது நல்லது. அதே மாதிரி கீழே டெஸ்க்ல கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்றது மூலமா நான் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களை ஸ்டாக் மார்க்கெட்ல சிறிய அளவிலான லாபங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஸோ விரும்புறவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டு அந்த கால்ஸை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி ட்ரேடிங் தமிழா டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை மார்க் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த லெவல்ஸை உங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணிட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எங்கு அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த லெவல்ஸை உங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆன கேண்டில் கனிசா டவுன் ஆகிட்டு நேற்றைய க்ளோசிங் ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இப்போ ரிவர்ஸல் ஆகிட்டு அந்த கையை உடைக்க முடியாமல் திரும்ப புட் சைடில் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் சின்னதாக ஒரு கேப் போல மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இன்னைக்கு ஹை ரேஞ்சை உடச்சு கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி இந்த பேரல் சேனல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ சென்செக்ஸும் சேம் அதே மூவ்மெண்ட் தான். சென்செக்ஸில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஹை ரேஞ்சையும் உடைக்க முடியாமல் அங்கேருந்து கேண்டில் ரிவர்ஸல் ஆகுது. ஸோ அங்கேருந்து புட் சைடில் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நான் சென்செக்ஸ் 73,400 புட் ஆப்ஸ் எல்லாம் ஒரு 50 குவான்டிட்டிகள் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு 1000 மேலே ப்ராஃபிட் போயிட்டுருக்குது. ஸோ மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மூவ்மெண்ட் ஆகலை. ஸோ இன்னைக்கு லோ ரேஞ்ச் வரைக்கும் வந்ததுனாவே நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி ஆகட்டும் இல்லை பேங்க் நிஃப்டி ஆகட்டும் சென்செக்ஸ் ஆகட்டும் மூணுமே வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. அதனால நம்ம ஒரு கம்மி பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு எகைன் வேணால் அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு 220 மேலே போச்சு அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலான்ற மாதிரி இருக்கேன். ஓகே, மூவ்மெண்ட் ஸ்லோவாகுது, 220 வரைக்கும் போகுமான்னு தெரில. ஸோ நான் வந்து 210 வந்து லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 210 ரீச் ஆயிருச்சு, ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த லோ ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ மூவிங் ஆவரேஜ் வேறு அந்த ஏரியாட்ட இருக்குது. அதனால அந்த ட்ரேடை வந்து ஒரு 2 ரூபா ப்ராஃபிட் பக்கம் நான் புக் பண்ணிட்டேன். மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றனால நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா நான் புட் சைடில் வந்துட்டு ஒரு 100 குவான்டிட்டி நான் எகைன் ட்ரேட் எடுக்கிறேன். இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணணும். ஆனால் இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக அந்த லோ ரேஞ்சை உடச்சு கொஞ்சம் கீழே நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதனால் நான் எகைன் ட்ரேட் எடுத்துட்டேன். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் திரும்ப ட்ரேட் எடுத்துட்டேன். ஏன்னா கிடைக்கிற பாயிண்ட்டு நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்றதுனால. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 250 மேலே போச்சு அப்படின்னா அந்த லெவல்கிட்ட ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த லோவை உடைக்கும் டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் வரும். அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டு 230 மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5,300 இருக்குது. ஸோ எகைன் ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எகைன் ட்ரேட் எடுக்க முடியுதான்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 73,300 புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 குவான்டிட்டிகள் எகைன் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சை உடச்சு மேலே போக முடியாமல் அங்கேருந்து கன்னிசாக டவுன் சைடில் வந்துட்டு இருக்குது. இடையில வந்து ஒரு கால் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஒரு ரிவர்சல் போகும் திரும்ப ஹை வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் மூவ்மெண்ட்டு சரியாக இல்லாதனால ஒரு 500 ப்ராஃபிட்டில் நான் புக் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ புட் சைடில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புட் சைட் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓவரால் மூவ்மெண்ட் ஸ்லோ தான். அந்த மூவிங் ஆவரேஜ் அண்ட் அந்த ப்ரீவியஸ் கைஸ் எல்லாம் பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் டவுன் சைடில் தான் வந்தது. ஸோ நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். சின்ன லாஸ் வரும்போது அடிஷ்னலாக வந்து ஒரு 50 குவான்டிட்டி நான் ஆவரேஜ் பண்ணேன். ஆவரேஜ் பண்ணி இப்போ இந்த பொசலில் நம்ம ஒரு 4,000 மேலே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இப்போ ஓவரால் நம்முடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,400 இருக்குது. ஸோ அந்த ட்ரேட் எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆச்சு. இருந்தாலும் கூட அந்த ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணி போகாதனால நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். சின்ன லாஸஸ் போகும்போது நான் வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி தான் வெயிட் பண்ணேன். ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸ் போட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பு இருந்தேன். ஏன் கேட்டீங்கன்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக ரீச் ஆகக்கூடியதான். ஸோ அந்த ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணாத வரைக்கும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. அதனால நான் வெயிட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மூவ்மெண்ட் வந்தும் பெரிய அளவில் கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம சென்செக்ஸில் வந்துட்டு ஒரு 100 குவான்டிட்டி 50 குவான்டிட்டி அப்படின்னு வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைச்சதுனால நம்மளால் அந்த ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா?
ஸோ இதே மாதிரி கரெக்டான மூமெண்ட்டை உங்களால் பிக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களாலையும் இந்த மாதிரி ரெகுலராக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் அவசியம். அந்த ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி லைவ்ல ட்ரேட்ஸ் எடுத்து உங்களாலையும் ரெகுலராக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி நான் கொடுத்த ஒரு சில தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.